வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோம்னா, மட்டன் லிவர் வச்சு ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கலாம் இருக்கேன். அதுதான் மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு முறையாவது இதே மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத நாம இப்போ பாத்துக்கலாம். மட்டன் லிவர் 1 kg, மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லி பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 3 டேபிள் ஸ்பூன், நீளமா நறுக்கி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் 20, சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்க 10 பல்ல பூண்டு, சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்க 1 இன்ச் அளவு இஞ்சி. இந்த டிஷ் பண்றதுக்காக முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில அடுப்புல வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு மண் சட்டியில தான் சமைச்சு காமிக்கலான் இருக்கேன். இப்ப பாருங்க, மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்துதான் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்துதான் நம்ம சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்துதான் நம்ம நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்துதான் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா மல்லிப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்ததா கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். பெப்பர் நம்ம லாஸ்ட்ல தான் ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் லிவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் எல்லா இடமும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதெல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எல்லா மசாலாவையும் கலந்து விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் இதில் எந்த வித தண்ணியும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதுலேயே தண்ணி ஊறி வரும், அதுலேயே இது நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம இதில் எந்த வித வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணலை, ஆனாலும் தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இதை அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு தண்ணி வத்தி வந்திருக்கு. பட் இது நல்லா இன்னும் வேகணும், இன்னும் தண்ணி நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நம்ம 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது, இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைம்ல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டெலிஷியஸ் டேஸ்ட் தரக்கூடிய மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கு. இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்!